எனக்கு கடவுள் மாதிரி. அவரை நான் இன்னும் நேராக பார்க்க போகல. ஏன் தெரியுமா? என்னுடைய மனநிலை, எனக்கு ஏற்கனவே இப்போ 5 வருஷமாக எனக்கு கிட்னி ஃபெயிலியர், இன்னும் எனக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தியில் பிபி ப்ரெஷர் ஏறிடும். அவர் வீட்டுக்கு போனால் செத்துருவேன் நான். உண்மைதான், ஒரு ஆளை வந்து பார்க்கும்போது நான் சொல்கிறேனே, ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அளவு கடந்த பாசம்னு தெரியுமா? இந்த இண்டஸ்ட்ரியிலே வந்து அவருக்கும் உண்மையிலேயே இந்த நிலையில் இல்லை, இருந்திருந்தாருன்னா அவர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணியிருப்பார். விஜயகாந்த் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன், ஒரு உதவக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனுஷன் தெய்வம். விஜயகாந்த் வந்து சாதாரண சொல்லக்கூடாது. நான் எங்கள் வீட்டில் கூட விஜயகாந்த் போட்டோ ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் வீட்டில். நம்ம என்றைக்கு வந்து ஸ்டண்ட்டுக்கு வந்தோமோ அன்னையிலேருந்து சாவ போகிறோன்ற மைண்டு செட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு சாவை பற்றிலாம் கவலையே கிடையாது இன்னும் கூட. ஆனால் அது சொன்னார், இப்படிலாம் பண்ணுவாங்க டாக்டர்ஸுக்கு இது வரணும். அப்புறம் ஒருத்தர் கேட்டார், சார் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா பயமா இல்லையான்னு. நான் ஏன்டா பயப்படணும்? என்ன தான் தூங்க வச்சுட்டு போகிறாங்க.